படத்தை இயக்குறதுக்காக தயாரிப்பாளர் சொல்லும்போது இந்த படத்தோட கதை வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது, இந்த கதை வந்து வெற்றி பெறும் அப்படின்ட்டு இந்த படத்தை வந்து ஷூட்டிங் ஆரம்பித்தோம். இந்த படத்தோட தயாரிப்பாளர் எம் எஸ் சரவணன் சார் வந்து ஒரு எப்படி ஒரு புதுமுக தயாரிப்பாளர் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக நான் சாரை சொல்லுவேன். ஏன்னா நானும் வந்து ரொம்ப வருஷமாக இந்த திரைத்துறையில் இருக்கேன். இதுவரைக்கும் நான் இப்படி ஒரு புது ப்ரொடியூசரை நான் இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்ட கூட இல்லை. உதாரணத்துக்கு சொன்னோம்னா ஷூட்டிங்க்கு நம்ம என்ன கேட்குறோமோ, உதாரணத்துக்கு ஒரு 10 கார் கேட்டால் 5 கார் தான் ப்ரொடியூசர் கொடுப்பாரு, அதில் 4 கார் தான் மேனேஜரை ஓகே பண்ணுவார். அதே மாதிரி தான் சினிமாவில் பெரும்பாலும் இருக்கும். இவரு கேட்டிங்கன்னா ஒரு 10 கார்னா எதுக்கு, 10 தான் எதுக்கும் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோ, ஏன்னா நாளைக்கு குறைபாடு எதுவும் வந்துடக்கூடாதுன்ட்டு என்ன கேட்டாலும் அதிகமாகவே கொடுத்து ரொம்ப ஆச்சரியத்தை உருவாக்கின ஒரு தயாரிப்பாளர் சரவணன் சார். அது மட்டும் இல்லை, நாங்கள் ஒரு 7 மணி 7:30 மணிக்கு லொக்கேஷனுக்கு போகிறோன்னா சார் வந்து 6:30 மணிக்கே காரோட வந்து எங்களுக்கு வணக்கம் வச்சுட்டு உட்காந்துருப்பாரு. அதை பார்த்துட்டு எங்களுக்கு பயம் வந்துடும், ஐயோ புடிச்சிருக்கு முன்னாடி நம்ம போகணுன்ட்டு. அதுக்கப்புறம் நாம் போட்டி போட்டு 5 மணிக்கெல்லாம் முயற்சி பண்ணவும் முடியாது, ஆனால் அவர் தான் தினமும் வந்துடுவார். அவ்வளோ ஈடுபாடு இந்த படத்தில். ஒரு புடிச்சர் வந்து புதுசாக வந்து இந்தமாதிரி ஒரு புதுமுக இயக்குநர்களுக்கு கிடைக்கிறது மிகப்பெரிய விஷயம். இந்த படத்தோட கதையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் டிஸ்கஷனில் இருக்கும்போது கூட சார் வந்து ஒரு போலீஸர் பணம் போட்டிருக்கோம் ஏதோ வேலை செய்கிறாங்கிற மாதிரிலாம் இருக்க மாட்டார். அவரும் ஒரு உதவி இயக்குனர் மாதிரி எங்கள் கூட வந்து உட்காந்துப்பார். ஒரு சீன்ஸ்லையும் சரி டைலாக்லையும் சரி எல்லா விஷயத்துலேயும் முழு ஈடுபாடோடு இருந்தார். அதேமாதிரி ஒவ்வொரு நாள் ஷூட்டிங்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் முடியும் போது எங்களை கூப்பிட்டு வச்சு நாளைக்கு என்ன பண்ண போகிறீங்க, நாளைக்கு என்ன செய்ய போகிறீங்கன்னு ஒவ்வொரு நாளும் எங்களை வந்து கேட்டுட்டு பிளானிங் பக்காவாக பண்ணி நாங்கள் வந்து ஒரே ஷெட்யூலில் அந்த படத்தை முடித்தோம். இருக்கும் ப்ரெஸ் பீப்புள்ஸ் மீடியா பீப்புள்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். மாசாணி படத்தை பற்றி சொல்லிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டைட்டில் ரோல் நான் கேரி பண்ணுறேன். இந்த படத்தில் வந்துட்டு ஒரு டிவைன் ப்ளஸ் ஹாரர் டைப்பில் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு டுவல் பர்சனாலிட்டி கேரி பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா ஹாரர் எஃபெக்ட் கேரி பண்ணுறது ஃபர்ஸ்ட் தான். ஸோ ஃபைட் மூமெண்ட்ஸாக இருந்தாலும் அந்த ஹாரர் சீக்வென்ஸ் தண்டர் லைட்டிங் இதெல்லாம் வச்சுட்டு ப்ரொஃபலர் ஷூட் எல்லாம் வச்சுட்டு அதெல்லாம் கொஞ்சம் ஹெவியாக இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன் கேரக்டர். படத்தில் ராம்கே சார் தான் எனக்கு பேராக பண்ணியிருக்காங்க. ரொம்ப காலத்துக்கு அப்புறம் இண்டஸ்ட்ரியில் வந்திருக்காங்க. ஆஸ் எ சீனியர் ஆர்டிஸ்ட்ன்ற நிலையில் அவங்க கூட பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது மட்டும் இல்லை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்தது. படத்தோட டைரக்டர் எல்ஜிஆர் அண்ட் பத்மராஜன் சார், ப்ரொடியூசர் சரவணா சார், கேமராமேன் ராஜ்குரு சார், இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு புது ஐடியா, புது டெக்னிக், புது சப்ஜெக்ட், புது சோஷியல் மெசேஜ் கொடுக்கறதுக்காக நல்ல ஒரு படம் தயார் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் என்னோட கேரக்டர் பற்றி பெருசாக சொல்ல முடியாது. இங்கே ஸ்க்ரீனிங் பண்ணும்போது கூட என்னோட போர்ஷன்ஸ் வந்து மறைச்சு வச்சுருந்தது, ஏன்னா அதுதான் படத்தோட சஸ்பென்ஸாக இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த படம் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். வெரி ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட கதையை என்கிட்ட சொல்லும்போது டேட் கிளாஷஸ் இருந்தது மலையாளம் பிக்சர்ஸோட. ஸோ அதனால் இப்போ இந்த ப்ராஜெக்ட் வேண்டாம் அப்படின்னு சொல்லி மாற்றி வச்சுருந்தது. பட் ஏதோ தெரியல, ஒரு டெஸ்டினி மாதிரி மறுபடியும் என்னையே சுற்றி இந்த சப்ஜெக்ட் வந்து நின்ற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ லக்கிலி ஐ பி ஏ பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். ஸோ இது நல்லபடியாக வரும் அப்படின்னு தான் என்னோட நம்பிக்கை. நல்லபடியாக வந்திருக்கு. மியூசிக்ஸ் கூட ரொம்ப அருமையாக இருக்குது, புது மியூசிக் டைரக்டர். ஸோ இந்த படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் சித்ரா அம்மா பாடின ஒரு பாட்டில் நான் பாடி நடிச்சிருக்கேன். சித்ரா அம்மா பாடின பாட்டில் நடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதே பெரிய விஷயம்தான். ஸோ அது ஒரு ஹொரர் எஃபெக்டில் தான் வரும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சென்ட்ரல் கேரக்டரோட ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிற மாதிரி ஒரு மாண்டேஜ் கட்ஸ் எல்லாம் சேர்ந்து வர்ற மாதிரி தான் அந்த பாட்டை விஷுவலைஸ் பண்ணியிருக்கேன். வணக்கம் வணக்கம். ஃபர்ஸ்ட் நான் என்னோடய ப்ரொடியூசர் சரவணன் சாருக்கு நன்றி சொல்லி விடுங்கிறேன். ஏன்னா முதல் படத்துக்கு அப்புறம் அடுத்த 2 படம் பெருசாக போகலனாலும் என்னை நம்பி இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. நிறைய டேரக்டர் கதை சொல்லுவாங்க எனக்கு வந்து, கதை சொல்லிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் மீட்டிங் போகும்போது அங்கே ஒரு சின்ன விஷயம் கிளாஷஸ் ஏற்பட்டு வேணும்னு ஒதுக்கிடுவாங்க. பட் ஆனால் எங்கள் ப்ரொடியூசர் ரொம்ப போல்டாக கதை கேட்டு ஓகே சொன்னதுக்கப்புறம் நீங்கள் தான் கில் பண்ணணும், கண்டிப்பாக நீங்கள் அப்புறம் நல்லாயிருக்கும்னு நம்பினார். அப்புறம் நம்பிக்கை நான் வீண் போடாமல் பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். ஏன்னா படத்தில் எனக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான சீன் பார்த்தீங்கன்னா ஒரே ஃபைட் தான், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ண வேண்டிய விஷயம் அது. அவர் எனக்கு டேரக்டர் கதை சொல்லி ப்ரொடியூசர் ஓகே நீங்கள் பண்ணுறீங்க கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் என்னை அவர் கூப்பிட்டு பர்சனலாக சொன்ன விஷயம் அதுதான்.
படத்துல டாக்கி போர்ஷன்ஸை காட்டிலும் அந்த ஃபைட் போர்ஷன் ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ண வேண்டியிருக்கும், நீங்க நிறைய அதுக்காக உழைக்க வேண்டியது இருக்கும். என்னென்ன ட்ரை பண்ணுமோ ரொம்ப புதுசா பண்ணணும். பேந்தம் கேமரா யூஸ் பண்றோம், ஸோ ஒரு சின்ன விஷயம் ரொம்ப பிரமிப்பா தெரியும், அதனால நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டாரு. ஓகே, ஃபைட் மாஸ்டரோட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி அந்த விஷயத்த ரொம்ப பெருசா இருக்கணும். ஏன்னா கமர்ஷியல் லெவல்ல இதுக்கு படம் பண்ணது கிடையாது. இந்த படம் கமர்ஷியல் மார்க்கெட் கண்டிப்பா என்னோட கமர்ஷியல்ல ஒரு பெரிய அந்தஸ்து ஏற்படுத்தரும் நம்புறேன், ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் ஏற்படுத்தரும் எனக்கு. ப்ரொடியூசர்னா ஒரு சாங் நாங்கள் ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா ப்ரொடியூசர்ஸ் இங்கதான் தனியா உட்காந்துருப்பாங்க. பட் ஆனா நாங்க இங்க ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்கும்போது இங்க கூடயே நின்று எப்படி பண்றோம் சின்ன சின்ன மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே ரசிச்சாரு, கூட இருந்து அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. ஏன்னா அவட்டு நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் டைரக்டர் பத்மராஜ் சார், எல்ஜியா சார் பார்த்தீங்கன்னா. எல்லாருக்கும் வணக்கம். ஒரு கேப் விட்டு எல்லாரையும் நான் பார்க்குறேன். எப்படிதான் சார் சொன்னாங்க, ஆக்சுவலி இது வந்து மாசாணியோட ப்ரெஸ் மீட்டு, இருந்தாலும் அதுலேருந்து சின்ன டைவர்ட் பண்ணி ஒரு சின்ன எபிசோடு. ஒரு கேப் விட்டு நடுவில் ப்ரொடக்ஷன் டைரக்ஷன்லாம் கொஞ்சம் பண்ணியிருந்தேன். திருப்பி வரணும் அப்படின்ட்டு சினிமாவில் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு இது. இந்த ஏர்போர்ட்லாம் வந்து இறங்கினோடனே நம்ம லக்கேஜ் வரும், சூட் கேஸ் வந்து வந்துடும், போய் எடுக்கப்போம் அதில் சுற்றிடும். சரி, அப்புறம் அது வரைக்கும் கையை கட்டிகிட்டே நிற்கணும், ஏன்னா அடுத்த ரவுண்டு அது வரும், வந்ததுக்கப்புறம் தான் நம்ம சூட் கேஸ் எடுத்துகிட்டு வர முடியும். அது மாதிரி ஒரு கேப் விட்டு திருப்பி வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ரொம்ப நாள். அந்த மாதிரி ஒரு கேப் விழுந்துச்சு. அப்போ தான் நல்ல படம் அப்படின்றது பண்ணணும் அப்படின்ற ஐடியா இருந்துச்சு. ஏன்னா ஒரு 65 படத்துக்கு மேலே நான் ஆல்ரெடி ஹீரோவை பண்ணியிருக்கேன், தமிழ் தெலுங்கு, தெலுங்கில் 12-13 படம் பண்ணியிருக்கேன். இதுக்கு நடுவில் வெங்கட் பிரபு, ஐ ஷுட் தேங்க்யூ, ஈவன் தோ இட் இஸ் இந்த மாசாணி ஸ்டேஜ், அவர் வந்து எனக்கு கதை சொல்லி படம் பண்ணோம் அப்படின்னாரு. சரி, நம்மகிட்ட சீரீஸை வந்து இவ்வளோ பெரிய படம், கார்த்தி ஹீரோ பண்ணுறது, அதுவும் வந்து க்ரீன் ஸ்டூடியோ க்ரீன் படம், அது நம்மளை சொல்கிறாங்க நிச்சயம் கண்டிப்பாக வில்லனாக தான் ஆக்கிடுவாங்க, வில்லனுக்கு சொல்ல போகிறார் பிள்ளைங்க. நானும் கேட்டே இருக்கேன் கதையில், வரவே மாட்டேங்குது, நல்லா போயிட்டுருக்கு கதை, கிடைச்சது இல்லையா, அந்த ரோல் யாருங்க பண்ணாது, நீங்கள் தான் சார் பண்ணுறீங்க அப்படின்றாரு. அவ்வளோ ஒரு நல்ல மேட்ரு எனக்கு கொடுத்தாங்க. அது பண்ணிட்டு போது சாரும் வந்தாங்க. இது இதில் எல்லாமே வந்து ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, ப்ரொடியூசர் வந்து சில ஸ்பிரிச்சுவல் ஓரியன்ட் பர்சன், இவர் என்ன நினைக்கிறாரோ அது மட்டுமே நடக்குது. இதில் நான் திட்டம் போட்டது அந்த படத்தில் வந்துடணும் நம்ம பெரிய படமாக பெருசான்னு, இப்போ அவர் அதுக்குள்ளே இதையும் ஒரு நல்ல ஒரு பெரிய படமாக எடுத்துருக்காரு எங்கள் ப்ரொடியூசர் மிஸ்டர் சரவணன். ஸோ இது வழியாக இப்போ நான் வரணுன்ற ஒரு சூழ்நிலை, அது அந்த ஒரு தெர் இஸ் அ டிவைன் பவர் ஓவர் தட் தட் டிசைட்ஸ். நான் பண்ணல, இதை நான் திட்டம் போட்டது அதுன்னு, ஆனால் எங்கள் ப்ரொடியூசரும் அம்மாவும் வேறு திட்டம் போட்டு என்னை இந்த ஸ்டேஜில் முதல்ல வந்து உங்களை எல்லாம் சந்திக்கிற வாய்ப்பை க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இது வந்து எகைன் இது வந்து ஒரு நல்ல படமாக பண்ணியிருக்காங்க சார். நான் நிறையா ப்ரொடியூசரை பார்த்த ஒரு அனுபவத்தில் வந்து எனக்கு தெரியும், எப்படின்னா ஒன்று சொல்லுவாங்க அப்புறம் நிறையா காம்ப்ரமைஸ் ஆகிடும் அந்த படம் எடுக்க போகும்போது. சார் இன்டர்வலில் வரீங்க சார், மவுண்ட் ரோடில் நிற்கிறீங்க, அறுவலோட வந்து நிற்கிறீங்க சார், மொத்தம் டிராஃபிக் ஜாம் சார் அப்படிவாங்க. அப்புறம் சார் நான் வில்லை நான் போடுறீங்க சார் அப்படிவாங்க. ஓகே சூப்பர், இன்டர்வல் 10 மார்க் அப்படின்னு நானும் மனசில் போட்டுக்கேன். ஒவ்வொரு ஏன்னா ஒரு ஜங்ஷன் ஃபிலிமில் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு மார்க் விழுந்துகிட்டே வரும் இல்லையா, அந்த மாதிரி ஷூட்டிங் டே வரும் சார் அப்படின்னு விடுவாங்க. வாங்க சார், நாங்கள் கிருஷ்ணவேணி சார்கிட்ட போட்டு இறக்குவானுங்க, இறக்கிட்டு சார் மேலே மொட்டை மாடியில் கேமரா வச்சுருக்கோம், நீங்கள் இறக்கி விடுவாங்க, ஓடி வந்துருக்கு சார், அப்புறமா இன்செட்லாம் எடுத்துக்கலாம். ஏன் நாங்கள் தெரிஞ்ச ஐஜி சார் ஊருக்கு போயிட்டாரு, அதனால் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகி சார். இப்படி 10 காம்ப்ரமைஸ் ஆகிடும், 10 மார்க் போயிடும் அவுட்டு படம். இந்த மாதிரிலாம் நடந்துடும் இதில், ஆனால் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணல. ப்ரொடியூசர் என்ன சொன்னாரோ, டைரக்டர் சார் பத்மராஜனும் எல்ஜிஆரும் என்ன சொன்னாங்களோ ப்ராப்பராக எடுத்துருக்கிறாங்க, எந்த காம்ப்ரமைஸும் பண்ணல. ஃபிலிமை வந்து லவ் பண்ணி எடுத்த ப்ரொடியூசர் நான் தான் அனுபவத்தில் சொல்ல வந்தது. ரொம்ப பேர் அப்படி இல்லாமல் கமர்ஷியலாக இருப்பாங்க, பேஷனேட் ஃபில் மேக்கர். அது ரொம்ப நாள் கழிச்சு நான் அந்த மாதிரி ஒரு டெடிக்கேட்டட் ஒரு ப்ரொடியூசரை பார்த்துருக்கேன். அதனால எல்லாருமே இதில் ப்ரொடியூசர் ப்ரொடியூசர்னு பேசுகிறது காரணம் வெறும் படத்தை மட்டும் போடல, எல்லாம் இது இன்றைக்கி எப்படி இருக்கணும் இது எவ்ரி திங் ஹி பிளான்ஸ், லவ் பண்ணி படம் பண்ணுறாரு. அவருடைய டெடிக்கேஷனுக்காகவே இந்த படம் வந்து ஒரு நல்லா போகணும். அந்தளவு குவாலிட்டி ஒவ்வொரு இதுலேயும் தெரியுது, ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் அவர் பண்ணியிருக்க விஷயங்கள் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிட்டுருக்கு, சின்சியராக பண்ணியிருக்காங்க. அதுக்காகவே இந்த படம் நல்லா ஓடணும்.